ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூபிக்ஸ் தமிழ் விலாக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலங்காத்தால் சீக்கிரமாக எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கில்ராய் கார்டன் அப்படின்ற ஃபேமிலி தீம் பார்க்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த தீம் பார்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கில்ராய் அப்படின்ற சிட்டியில் இருக்குது. கில்ராயில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கில்ராய் கார்லிக் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்பாங்க. அதுக்கப்புறம் அவுட்லெட் மால் இருக்குது. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த கில்ராய் கார்டன் ஃபேமிலி தீம் பார்க் கூட. வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. இந்த தீம் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்தான் பேஸ் பண்ணி வந்து அமைக்கப்பட்டிருக்கு. உள்ளே என்ட்ரானே பார்த்தீங்கன்னா அப்படி அழகான ஒரு குட்டி ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்குது. சைட்லேயே பார்த்தீங்கன்னா பெஞ்சஸ்லாம் போட்டிருக்காங்க, அழகாக ரசிச்சிட்ருக்கலாம். இதுதாங்க என்ட்ரன்ஸ். இந்த வழியாக தான் நம்ம வருவோம். வந்து பார்த்தோன்னே அந்த ஃபவுண்டைன் தெரிகிற மாதிரி, அந்த குட்டி அருவி தெரிகிற மாதிரி வச்சுருப்பாங்க. தீம் பார்க் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ரோலர் கோஸ்டர் ரைட் ஃபினிஷ் பண்ணோங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து ரொம்ப பெரிய லெவலில் அந்த பயம் காட்டுற மாதிரி ரைட்ஸ்னால நார்மல் ஸ்பீடில் தான் போகிற மாதிரி இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நினச்சோம் நாங்கள் தான் சீக்கிரம் வந்துட்டோம், கொஞ்சம் எல்லா ரைட்ஸும் ஈஸியாக முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு. நமக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்குது, பயங்கர க்யூ. ஒவ்வொன்றா முடிச்சு முடிச்சு ஒவ்வொரு ரைட்ஸாக ஃபினிஷ் பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பார்க், குழந்தைங்க விளையாடுறது. அது வந்து இப்போது டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 1 வீக் கழிச்சு ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எழுதியிருந்தாங்க. அதுலேருந்து அப்படியே வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டேட்ஸ் ட்ரீ இருந்துச்சுங்க. எவ்வளோ டேட்ஸ் கீழே குட்டி கிடக்கு பாருங்களேன், நிறைய இருந்துச்சு. மரங்களில் பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசமான பொருட்கள்லாம் செய்கிறத பார்த்துருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மரமே வித்தியாசமாக தான் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமா இருந்துச்சு இந்த தீம் பார்க்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அழகான வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சு. ஸோ அங்கே வர எல்லாருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு இது உள்ளே ஒரு தடவை போயிட்டு வந்தோன்னா நல்லா சில்லுன்னு இருக்கும். அடுத்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு மரம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா அதே போல தான், நாற்காலி மாதிரி கீழே ஒரு 4 கால் வச்சுருக்காங்க. எப்படி செஞ்சாங்கன்னே தெரியல, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த பேம்பு ட்ரீ வச்சுருந்தாங்க. ரொம்ப பார்க்கவே அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்துச்சுங்க. நல்லா பச்சை பசியில் இருந்துச்சு. அது தொட்டு பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு சின்ன குச்சி மாதிரி தான் இருக்குது, ஒரு கம்பு மாதிரி தான் இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸ்டிஃபாக இருக்குது, நம்ம ஷேக் பண்ணவே முடியல. ஈவன் அந்த குச்சியை கூட பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட உடைக்க முடியல, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த தீம் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா மலைகளுக்கு நடுவில் தான் இருக்கும், பெரிய பெரிய மலைகளாக இருக்கும். அதுக்கு நடுவில் தான் வந்து பல ஏக்கர் கணக்கில் வந்து இதை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது பாருங்கள், இது ஒரு அந்த குட்டியாக ஒரு செடி வளர்ந்துட்டுருக்கு, அதையும் கேப்சர் பண்ணேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ரைடு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அப்படியே உட்காந்துட்டு ஒரு சின்ன குட்டி ரவுண்ட் வந்து வந்துட்டு அதுக்கப்புறம் வெளில வர மாதிரி இருக்கும். பயங்கர க்யூங்க எல்லா ரைட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர க்யூ. அதுவும் இந்த ரைட்ஸ்லாம் நகரவே இல்லை, ரொம்ப க்யூ. ஏன்னா எல்லாருக்கும் அதை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி சின்ன குழந்தைங்கள கூட கூட்டுறாங்க இல்லையா, அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூ இருந்துகிட்டே இருந்துச்சு. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா சொல்லவே வேணாம், எப்போ இறக்குறாங்க, யாரை ஏற்றுறாங்க, எப்போ நம்மளை இறக்கி விடுவாங்க அப்படின்ற கன்ஃபியூஷன்லேயே நாங்கள் சுற்றிட்டு வந்துட்டோம். ஆனாலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஒரு டாப் வியூ கிடச்சிது. சில நேரங்கள் எனக்கே தோணும் அடிக்கிற வெயிலுக்கு எங்கே போகிறது, பெசாம வீட்டிலே இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் இங்கே இருக்க மக்கள் பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் தான் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வாக்கிங், ஜாகிங், அதுக்கப்புறம் ரன்னிங், பயங்கரமாக வெயில் அடிக்கும் அதில் ஓடிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய வித்தியாசமான பழக்க வழக்கங்கள் இவங்ககிட்ட இருக்குது, மலை ஏறுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெளில வந்து ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு. அதுவும் கண்டிப்பாக நல்லா இருக்கணும், வீட்டிலே இருக்கிறத காட்டியும் வெளில வரும்பொழுது நம்மளோட மைண்ட் செட்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த டே எங்களுக்கு ரொம்ப சூப்பராக போச்சு. எங்களோட சேர்ந்து உங்களுக்கும் நான் சின்ன சின்ன விஷயம் தான் காமிச்சிருக்கேன். ஏன்னா நிறைய இருந்துச்சு, நிறைய ரைட்ஸில் போகிறனால என்னால் அவ்வளோ கேப்சர் பண்ண முடியல. உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.